மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. சிஎஸ்கே அணியோட மிகப்பெரிய தூணா இருக்கிற தோனி அவர்கள் கேப்டன் பொறுப்புல இருந்து விலகி இருக்காரு. புதிய கேப்டனா ஆல்ரவுண்டர் ஜடேஜாவை நியமிச்சிருக்காங்க. ஐபிஎல் ஆரம்பிக்க இன்னும் ரெண்டே நாள் தான் இருக்கு. இந்த கடைசி நிமிஷத்துல ஏன் தோனி கேப்டன் பதவியிலிருந்து விலகினாருங்கிறது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. தோனியுடைய இந்த முடிவுக்கு சோசியல் மீடியால வேற ஒரு காரணமா சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, தோனிக்கு இந்த ஐபிஎல் கடைசி ஐபிஎல்லா அமையலாம், அதனால இப்ப இருந்தே தோனிக்கு மாற்று வீரரா ஜடேஜாவை மேல தூக்கி விடலாம்னு சொல்லி சிஎஸ்கே நிர்வாகம் முடிவெடுத்திருக்கதா சொல்றாங்க. கடைசி ரெண்டு மூணு ஐபிஎல் பார்த்தீங்கன்னா,